நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாமியை வேண்டிக்கோ. ஹலோ குருமூர்த்தி ஐயா. குருமூர்த்தி எல்லாம் ஓகே, நீ யார் பேசுறது? எங்கயா இருக்க? யோ சுடுகாட்டுல இருக்கேன். யோ டேய் யாயா போன்ல கத்துற? போன்ல எப்படி பேசணும்னு மேனஸ் கூட தெரியாதா? வேணா காட்டு பயில இருப்போம் போல இருக்க. யோ நான் யாருன்னு தெரியாம வார்த்தையை விடாதயா? ஆமா நீ பெரிய ஜனாதிபதி, நீ யாருன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ குருமூர்த்தியான்னு கேட்ட, நானும் மரியாதைக்கு ஆமான்னு சொன்னேன். அப்ப நீ யாருன்னு சொல்லணும்ல? பெரிய லார்டு மாதிரி எங்க இருக்கிற, என்ன பண்றன்னு என்கொயரி பண்ற? நான் எங்கேயோ இருப்பேன். அத கேக்க நீ யாரு? உனக்கு யார அதிகாரம் கொடுத்தா? நீ எதுக்கு என்ன விசாரிக்கிற? யோ எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க எங்க இருக்கன்னு தெரியும். யோ லூசு, நானு குருமூர்த்தி இன்ஸ்பெக்டர், எனக்கு இங்கதான் என் ஸ்டேஷன்ல 10 பேர் வேலை செய்யறான். உனக்கு மேல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார்ல, ஏசி. அந்த ஏசி தான் பேசுறேன். ஏசியா? என் ஏசி பேர் வந்து துரசாமி சார். இந்த நம்பர் அவருக்கு இல்ல, இந்த கோரலும் அவருக்கு இல்ல. சும்மா சீன படாம போன வை. யோ துரசாமி டிரான்ஸ்பர் ஆகி 4 நாள் ஆச்சு. ஜோலிங்கநல்லூர் டிவிஷனுக்கு புதுசா வந்திருக்கிற ஏசி நான் தாயா? ஏசி அமுதன் சார். சார் சார் சாரி சார் சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்த படம் பேசுறேன் சார், மன்னிச்சிருங்க சார். சார் நீங்க கொஞ்சம் முன்னாடி நீங்க தான் சொல்லிருக்கலாமே சார். எனக்கே அட்வைஸ் பண்றியா? பெரிய துரை இவர். உங்ககிட்ட பேசுறதுக்கு ஐடி கார்டெல்லாம் காட்டித்தான் பேசணுமோ? இல்ல சார், இல்ல சார். பேசுற தோரணையை வச்சு ஹையர் ஆபீசர்னு தெரிஞ்சுக்கலாம். நீலாம் என்னயா போலீஸ்காரன்? சாரி சார், யாரோ பம்புக்கு விளையாடுறாங்கன்னு நான் நினைச்சிட்டேன் சார். உன் கூட விளையாடுறதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? சார் ரொம்ப சாரி சார், நீங்களும் தெரியாம போச்சு சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சரி சரி, இப்பயாவது சார் எங்க இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் இப்ப வெளியூர்ல இருக்கேன் சார். ஆன் டியூட்டியா இல்ல ஆஃப் டியூட்டியா? சார் ஒரு பர்சனல் வேலையா வந்தேன். பெரிய வஸ்தாவி இவரு, சொல்லிட்டு போனும்ல. ரொம்ப நாளா நீ ஸ்டேஷனுக்கு வரல, லீவு சொல்லல. சென்சிட்டிவான ஏரியால இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படி இருந்தா எப்படியா? உனக்கு இல்ல 10 பேர் இருக்கான்னு பெருசா வாய்க்கிலேயே பேசுற. உன்னை மாதிரி பொறுப்பு இல்லாம அவங்களும் இருந்தா விளங்கமையாது. சாரி சார். என்னையா சாரி? உன் ஏரியால ஒரு மர்டர், 2 தெப்ட், 2 செயின் ஸ்நாக்ஸ் நடந்திருக்கு, தெரியுமா உனக்கு? சாரி சார், பரிகார பூஜைக்காக சொந்த ஊர்ல குலதெய்வ கோயிலுக்கு வந்தேன் சார். ஒரே நாள்ல திரும்பி வந்துடலான்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு விபத்து நடந்துச்சு சார். வந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சார். ஒரு வாரமா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் சார் இருக்கேன். கோமாவில் இருந்த, இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? தூக்க முடியாம இப்படி ஆயிடுச்சுன்ற பதட்டத்திலயும் அதிர்ச்சியிலையும் நான் இன்ஃபார்ம் பண்ணாம விட்டேன். சாரி சார். நீ உண்மையை சொல்றியா இல்ல கதை விடுறியானே தெரியலையா? இப்ப உடம்பு இருக்கு. ஸ்டேஷனுக்கு எப்ப வர்றதா உத்தேசம்? இன்னும் 2 நாள்ல வந்துருவேன் சார். சீக்கிரம் வந்து சேரு. சரிங்க சார். இல்லனா சஸ்பெண்ட் பண்ணிருவேன். ஐயோ சார், வேணாம் சார். பரிகார பூஜை பண்ண போன இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்யா, சரியா? சார் சார், நான் 2 நாள்ல கண்டிப்பா வந்துருவேன் சார். சாரி சார். பாக்குறேன். மயில என்ன தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? அழுதுனா? நான் எதுக்கு அழணும்? மயில எவ்வளவு பெரிய பிடிவாதக்காரனா இருக்கட்டும்,
கும்பல் வந்தா எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி காதல் வந்தாலும் அடக்கி வைக்க கூடாது. இல்லனா இப்படிதான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணும் தனியா. இல்ல தேன, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மா எனக்கு வேண்டி படாத கஷ்டம் எல்லாம் பட்டிருக்கு. என்ன காப்பாத்துறதுக்கு தன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்கு. எங்க அம்மா வேலைக்கு போறப்ப மலரக்காதா என்ன அம்மா மாதிரி தூக்கி சுமந்தா. அவங்களுக்கு நான் திருப்பி செய்ய வேண்டிய நன்றி கடன் நிறைய இருக்கு. தப்பி தவறிய மனசுல தோணின தப்பான எண்ணத்தை எல்லாம் நான் வேரோட கிள்ளி போட்டுட்டேன். இனிமே அதை பத்தி எதுவும் பேசாத. அப்ப ஜீவா சார் எப்படி போனாலும் உனக்கு கவலை இல்ல. வேண்டாத எண்ணத்தை மனசுல வளர்த்துக்கிட்டா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? மயிலு மயிலு பொண்ணுங்களை திட்டுறதுல தப்பே இல்ல மயிலு. மயிலு ஜீவா சார் பைத்தியமாக்கிட்டு எப்படி உன்னால எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி உட்கார்ந்திருக்க முடியுது? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எதுவும் தெரியாத மாதிரி கேட்டா நான் என்ன சொல்ல முடியுதுன்னு? சரி, இந்த மாதிரி பிரச்சனை மலரக்கா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இத பத்தி பேசுவோம் சொல்ல வேண்டியதானே? அப்புறம் என்ன சொல்றது? எங்க அக்கா அந்த வீட்டுல பொழைக்க வேணாமா? ஆமா, ஜீவா சார மீறி நாட்டாய நாட்டாம பண்ணிருவாரு அப்படியே. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு எங்க அக்கா நல்லா இருந்தா போதும். நான் போலீஸ் ஆகி மயிலு போன் அடிக்குது. யார் கூப்பிடுவாங்கன்னு தெரியும், பரவாயில்ல அடிக்கட்டும். மயிலு ஜீவா சார் கூப்பிடுறாரு. தெரியும், நான் பேச மாட்டேன். மயிலு வீடியோ கால். மயிலு இருக்கட்டும் விடு. பாவம் மயிலு, எதுக்காக அவர் கூப்பிடுறாருன்னு தெரியல. இந்தா பேசு. உன் வேலைய பார்த்துட்டு சும்மா இருக்கியா? மயிலு போன். மயிலு மயிலு கூப்பிட்டுட்டே இருக்காரு. மயிலு இது ரொம்ப தப்பு. மயிலு நான் அட்டன் பண்றேன். வேண்டாம் வேண்டாம் இருக்காத. இல்ல மயிலு நான் அட்டன் பண்றேன், நீ பேசிதான் ஆகணும். முதல்ல போன கட் பண்ண பேசு. சொல்லுங்க சார். சொல்லு மயிலு. எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? நிஜமாவே உனக்கு என் மேல லவ் இல்லையா? சார் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், என் மனசுல நான் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன். அதுக்குன்னு நீங்க நினைக்கிற அர்த்தம் இல்ல. திரும்பவும் இந்த விஷயத்த பேசாதீங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை அதை விட பெருசு. நிறுத்து மயிலே.
நீங்க அவன் லவ் ஏத்துக்கலாம்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. இது வரைக்கும் ஒரு புட்டு சரவு கூட குடிக்காதவங்க. அவன் போகும்போது ஒரு புல் பாட்டில எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? அவன் எங்க இருக்குன்னு ஏதாவது உங்கள்ட்ட சொன்னா மயிலு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல மயிலு. அவன் இந்த மாதிரி பண்றவெல்லாம் கிடையாது மயிலு. எனக்கு பயமா இருக்கு. அவன் உங்களுக்கு போன் பண்ணானா ஐ லவ்யூன்னு மட்டும் சொல்லிருங்க. மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். ரவி அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. அத நான் அவர்கிட்டயும் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நாடகம் போட்டாலும் என் பதில் இதுதான். உங்களெல்லாம் இப்படி பேச சொல்லி பாத்துட்டு இருக்காரு, அவர்கிட்டயும் இத சொல்லிடுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் போன் பண்ணாதீங்கன்னு. ஏண்டி இப்படி பண்ற? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஜீவாவும் அந்த பசங்களும் என்ன பத்தி ஏதாவது கேட்டா நீ எதுவும் சொல்லக்கூடாது. அதை தாண்டி நாற்றாய முதலாளி வந்ததோ என்ன மிரட்டினதோ எதையுமே நீ சொல்லக்கூடாது. Thank you.
ஆகாது. நீ சும்மா கடந்து அடிச்சுக்காத. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது. ஏண்டி பயப்படுற? பறக்கும் போதே சார் உசர காப்பாத்தின விடிய. நீ பக்கத்துல இருக்கிறப்போ யமராசாவால கூட ஜீவா சார நெருங்க முடியாது. அவருக்கு ஒரு ஆபத்துனதும் உனக்கு தானா துடிச்சது பாத்தியா? அப்பவே உன் உசுரும் அவர் உசுரும் ஒண்ணுன்னு ஆயிடுச்சு. உன்ன மீறி அவர் உசுருக்கு எதுவுமே ஆகாது. என்ன வேணும்? தெரிஞ்சவர் டாக்டர். அவரோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? சென்னையில் இருக்காங்க டாக்டர். இல்ல டாக்டர், சார் குடிபோதில தவறி விழுந்து இதுலயும் வெட்டிக்கிட்டு இருக்காரு. பையனுக்கு நல்ல போதை சுயநினைவே இல்ல. இது ஆக்சிடென்டா இல்ல சூசைட் அட்டெம்ப்டானே தெரியல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சார், அவரு பெரிய குடும்பம். சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம போலீஸ் பிரச்சனை எல்லாம் ஆக்க வேணாம் டாக்டர். அவரு எப்படி இருக்காரு அது சொல்லுங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல, ஆனா ரத்தம் நிறைய போயிருக்கு. இம்மிடியா அவருக்கு 2 யூனிட் ரத்தம் ஏத்தி ஆகணும், இல்லனா நிலைமை கிரிட்டிக்கல் ஆயிடும். ஏற்பாடு பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டாக்டர், அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி கொடுங்க டாக்டர். உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லமா, காப்பாத்திடலாம். ஆனா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவரோடது பி நெகட்டிவ் பிளட் குரூப். எங்ககிட்ட அந்த பிளட் குரூப் ஸ்டாக் இல்ல. அது ரொம்ப ரேர் குரூப்ங்கிறதுனால வெளியே கிடைக்கிறதும் கஷ்டம். டாக்டர், நானும் பி நெகட்டிவ் குரூப் தான் டாக்டர். எவ்வளவு ரத்தம் வேணுனாலும் எடுத்துக்கோங்க டாக்டர். சார் நல்லபடியா திரும்ப வரணும், எனக்கு அது போதும் டாக்டர். நல்லதுமா, நீ என் கூட வா, பிபி பார்த்துட்டு நாம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். பாத்தியா, இப்ப கூட நீதான் அவரை காப்பாத்துற. என்னால தானே அவருக்கு இப்படி ஆச்சு, நான் தானே அவரை காப்பாத்தணும். சரி சரி, பேசிட்டே இருக்க, சீக்கிரம் போ. ஹலோ தேனு, ஜீவா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? நான் மயில் பேசுறேன். ஜீவா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? மயில் அவனை காணோம், நாங்க தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கோம். அவன் என்னடானா, என் காதல ஏத்துக்க, என் காதல ஏத்துக்கன்னு உங்க காலில் விழுந்து கிடக்குறான். முதல்ல போன அவன்கிட்ட கொடுங்க, இன்னைக்கு அவனை நான் கிளிக்கிறேனால அனுப்பாருங்க. மயக்கத்தில் இருக்கானா? ஜீவாவுக்கு என்னாச்சு? இப்ப அவன் எங்க இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். என்னது ஹாஸ்பிட்டலா?
உயிரினே இல்ல. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ரத்தம் நிறைய போயிருக்கு. இம்மிடியா அவருக்கு 2 யூனிட் ரத்தம் ஏத்தி ஆகணும், இல்லனா நிலைமை கிரிட்டிக்கல் ஆயிடும். நானும் வேணிக்கிட்டே ப்ளூட் தான் டாக்டர். ஜியோ எப்படி இருக்கோம், பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல? இல்ல, ரத்தம் நிறைய போயிட்டதுனால ரத்தம் ஏத்திருக்காங்க. ஆனா இன்னும் கண்ணு முழிக்கலங்க. முழிக்க வேணாங்க, அவன் அப்படியே போய் சேரட்டும். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிங்க பேசுறது? நீங்க காதல ஏத்துக்கலன்ற வேதனையில அவன் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு பேசாம அவன் அப்படியே போய் சேரட்டுமே. டேய், எப்ப எது பேசணும்னு உனக்கு தெரியாதடா? எங்க மயில், எங்கங்க, எந்த ஹாஸ்பிடல்ங்க சேர்த்திருக்கீங்க? நம்ம ஊரு கிட்ட இருக்க ஏரிக்கர பக்கத்துல சுபம் ஹாஸ்பிடல்ல. சரி, நாங்க வந்துறோம். ஹலோ 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 அண்ணா. டேய் வாடா போ. என்னாச்சு சாரோட ஃப்ரெண்டுங்க ரொம்ப கத்திட்டாங்களா? கத்தாம என்ன செய்வாங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. என்னடி நீயும் அவங்கள மாதிரியே பேசுற? நான் யார மாதிரியும் பேசல, நியாயத்தை தான் சொல்றேன். எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருந்த மனுஷனை குடிக்க வச்சு இப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்க. நம்ம ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். அந்த கோபத்துல பேசதான் செய்வாங்க. என்னோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம ஏன் எல்லாரும் என்னையே குத்த சொல்றீங்க? எல்லாரும் சொல்றோம்னா அப்போ அதுல நெசம் இருக்குன்னு தானே அர்த்தம்? சாரோட காதல பத்தி பேச்ச எடுத்தாலே சூழ்நிலை மேல பழிய போட்டு நீ தப்பிக்கலாம் தானே பாக்குற? சூழ்நிலைங்கிறது மனுஷங்க உருவாக்குறது. உருவாக்கின நம்மளாலேயே அதை மாத்தவும் முடியும். நீதான் அதுக்கு தயாராவே இல்லையே. மலரக்க கல்யாணம் வாழ்க்கை அது இதுன்னு ஏதோ காரணம் சொல்லி ஒன்னு நீயே ஏமாத்திட்டு இருக்க. வெளிய இருந்து என்ன வேணாலும் பேசிடலாண்டி, என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் என் வேதனை என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும். எனக்கு புரியறது இருக்கட்டும் டி. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க, மலரக்கா கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சவரே ஜீவா சார் தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சார் சும்மா விட்டுருவாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அவர் உனக்கு துணையா நிக்கிறப்போ நீ பயப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லடி. உன்னோட நிலைமையில நான் இருந்திருந்தா சாரோட காதல நான் எப்பவும் ஏத்திட்டு இருப்பேன். நீதான் கண்டதையும் நினைச்சு குழம்பி உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டு இருக்க. தெளிவா இருக்கிறவ குழப்பறது நீதாண்டி. இப்ப எனக்கு என்ன பண்ணணுங்கிற? உன் பயத்தெல்லாம் தூக்கி போட்டு சாரோட காதல ஏத்துக்கடி. உனக்காக உயிரியே கொடுக்க துணிஞ்ச மனுஷன், அவரை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைப்பாரா? உனக்கு விருப்பம் இல்லனா நான் இவ்வளவு தூரம் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா நீதான் ஜீவா சார் மேல கொள்ள கொள்ளையா பிரியா வச்சிருக்க. சாருக்கு ஆபத்துன்னு துடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீ அவருக்கா தவிக்கிற தவிப்ப கூடவே இருந்து நான் பாத்துட்டு தானே இருக்கேன். அவர் மேல இவ்வளவு பாசத்தையும் அக்கறையும் வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு நாடகம் போடுற? சார் கண்ணு முழிச்சதுமே நீ அவர்கிட்ட போய் பேசு. நாட்டாய மிரட்டின விஷயத்தெல்லாம் போய் சொல்லு, மத்ததெல்லாம் அவர் பார்த்து பாருடி. நீ ஜீவா தம்பி கூட பழகவே கூடாது. அவரே உன்னை நெருங்கி வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை வச்சு நீ விலகி போயிடணும். இந்த ஒரு சின்ன கோரிக்கைய மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டு போய் வாக்காளோட வாழ்க்கை. இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கல்ல, நீ ஏன் வாயை திறக்காம இருக்க?
நான் சொல்றத செய்ய போறியா இல்லையா? இல்லடி, இது சரிப்பட்டு வராது. நீ எட்ட நின்னுகிட்டே நெருப்பெல்லாம் சுடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நெருப்பு என் குடும்பத்தை எரிச்சிட கூடாதுன்னு தான் நான் பயந்துகிட்டே இருக்கேன். நாங்க எல்லாரும் நிம்மதியா வாழணும்னா நான் எடுத்த முடிவுதான் சரி. இரு, எங்கடி போற? ஒரு நிமிஷம் போய் நான் ஜீவா சார பாத்துட்டு வந்துருட்டுமா? சரி போ. பேசுறது உங்களுக்கு சுயநலமா கூட தெரியலாம், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட் வேணும், எங்க ஜீவா எங்களுக்கு வேணும். அவன் பழைய மாதிரி திரும்பி வரணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நான் என்ன பண்ண? அவன் காதல மறுக்கிறதுக்கு உங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம், அதுல நியாயமும் இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் ஜீவாவோட காதல பத்தி யோசிச்சு பாருங்க. எங்க ஃப்ரெண்டோட கேரக்டர் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கீங்களே, நீங்க இருக்கிற பக்கமே அவன் வரமாட்டான். உங்களுக்காக, உங்க மேல இருக்க காதலுக்காக இந்த நிலைமைக்கு வந்திருக்கானா? அதுக்கு என்னங்க அர்த்தம்? உங்க மேல வச்சிருக்கிற அந்த காதலை அவன் உயிரை விட பெருசா மதிக்கிறான். மயிலே, அந்த காதல் உன்னை உருக்கல, நீலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. பிறக்கிறப்ப நீங்க அவனை காப்பாத்தினீங்க, அப்பவே சாக விட்டுருந்தா இந்த கஷ்டம்லாம் அன்னைக்கே முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா இப்போ அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ அவன் உங்களால மனசு நொந்து சாக கூடாதுங்க. இந்த நிலைமையில நீங்க அவனை கைவிடுறது அவனை கொல்றதுக்கு சமம். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க. அவன் ஆசைப்படுற மாதிரி அவங்கிட்ட நல்ல வார்த்தைய சொல்லுங்க. போங்க. மயில், உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு ஒன்னும் ஆகல. மயில, நீ இருக்கும் போது என்ன ஆக போது? நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல சார். எனக்காக துடிச்சு போய் நிக்கிற பத்தியா? இந்த அக்கறைக்கு பேர் தான் மயில் காதல். ஆனா இல்ல இல்லன்னு பொய் சொல்ற பத்தியா? அதுவும் வாயால இருக்குன்னு சொல்ல வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ண. திரும்ப திரும்ப நீங்க இதே ஏதா சொல்றீங்க சார். இப்ப கூட நான் துடிக்கிறதுக்கு காரணம் காதல் இல்ல. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் என்னால கஷ்டப்படக்கூடாது, அதனாலதான் சார் இப்படி துடிக்கிறேன். பொய்ய உண்மை மாதிரியே பேசுறதுக்கு நல்ல கத்து வச்சிருக்க மயிலு. நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசுல காதல் இருக்கு. இப்ப கூட பாரு, நீதானே என்ன காப்பாத்திருக்க?
அவசரம் உன்கிட்ட தான் இருக்குங்கிறதுக்கு இதை விட என்ன மயில சாட்சி வேணும்? ஓவரா குடிச்சு விழுந்ததோ கண்ணாடி பாட்டில் என் கைய கட் பண்ணதோ யாருக்கும் தெரியாது, ஆனா உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது சொல்லு மயில. பதில் சொல்ல முடியல. நீயும் நானும் ஒண்ணுங்கிறது இயற்கையோட விதி மயில். அதனாலதான் நீ விலகி விலகி போனாலும் சூழ்நிலை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருது. என்ன பார்க்காம இருந்திருந்தா நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பீங்க. என் ஆசையால இன்னும் உங்களுக்கு என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்க போகுதோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும்ன்றதுக்கான எச்சரிக்கையாதான் நான் இதை பாக்குறேன் மயில. எனக்கு இந்த ராசி அதிர்ஷ்டம் இதுல நம்பிக்கை இல்ல மயில. எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு மயில. நீ வாழ்க்கை முழுக்க என் கூடவே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, இது வரைக்கும் உனக்கு என் மேல லவ் வரலனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது என் காதல நீ ஏத்துக்கலாம்ல. சரி மயில, அது கூட வேண்டாம். நான் வந்து உங்க அம்மா கிட்ட நேரடியா பேசுறேன், அவங்க ஒத்துக்கிட்டா உனக்கு ஓகே தானே? ஐயோ, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார். ஏற்கனவே அவங்க மலருக்கா கல்யாண விஷயத்த நினைச்சு ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. அவங்க தலையில இன்னொரு கல்ல தூக்கி போட்டுறாதீங்க சார். எனக்கு புரியல மயில. மலர் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், அதுல ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி உங்க அம்மா பயப்படுறாங்களா? ஆமா சார், நாட்ராயன் முதலாளிய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் எப்போ எப்படி மாறுவார்னு சொல்லவே முடியாது. கடைசி நேரத்துல அவர் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரோனு அம்மா பயப்படுறாங்க சார். அப்படி ஏதாவது நடந்தா எங்க அம்மா அடுத்த நிமிஷமே உசுர விட்டுருவாங்க சார். எங்க அம்மா ரொம்ப பாவம் சார். வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே அவங்க அனுபவிச்சதே இல்ல. நாங்க மூணு பேர் மட்டும்தான் அவங்களோட உலகம். எங்களை பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசிடக்கூடாது. இந்த ஊர் உலகம் முன்னாடி நாங்க கௌரவமா தலை நிமிந்து வாழணும். தகப்பன் இல்லாத பொண்ணுங்களை தங்கமா வளர்த்திருக்காங்கன்னு எல்லாரும் பேசணும். என் அம்மாவோட ஆசையெல்லாம் இவ்வளவுதான் சார். அம்மா எங்களுக்கு மரியாதையான வாழ்க்கையை தந்திருக்காங்க சார். அதை காப்பாத்துறத தவிர நாங்க அம்மாவுக்கு பெருசா வேற என்ன சார் செஞ்சிட முடியும்? இவ்வளவு நாளா அம்மா எங்களை பார்த்து பெருமைப்படுற மாதிரி தான் நாங்க இருந்திருக்கோம். ஆனா இப்போ மலர கவால அதுக்கு ஒரு சோதனை வந்திருக்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சாதான் நாங்க இந்த சோதனைய கடந்து வர முடியும் சார். மயிலு, அழாத மயிலு, நீ எதுக்கும் கவலைப்படாத. மலரோட கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அத நான் கண்டிப்பா நிச்சயமா நடத்தி காட்டுவேன். I promise you.